டேய் சிஜு, விவிக்கு கால் பண்ணா கிடைக்கலடா. என்னடா அவ்வளோ அவசரம் உனக்கு? விவி கிட்ட ஒரு முக்கியமான வேலை இருக்கு, கொஞ்சம் அவனுக்கு கனெக்ட் பண்ணி குடுறா. மிஸ்டர் ஆம்ப்ரோ, டுடே விவி இஸ் வெரி பிஸி. நோ காரணம், கொச்சியில சின்ன பூச்சா இருந்தாலும் காட்டுல பெரிய சிங்கமா இருந்தாலும் வேவி கிட்ட மோதினா வேவி சும்மா விட மாட்டாரு. அந்த அவதார புருஷனோட ருத்ர தாண்டவத்தை பாக்கணும்னா உடனே போ. அந்த பாய் பங்களாக்குள்ள போனா உடனே பாக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் காஃபி ரூசேன். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஐஞ்சி ஸ்டெப் ஃபார் யூ. எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். டே விவி, என் சாம்ராஜ்யத்தை பத்தி உனக்கு சரியா தெரியாதுடா. என்னை பத்தி சரியா தெரிஞ்சுதான் நீ இங்க கொண்டு என்னை கட்டி வச்சிருக்க மாட்டேடா. டே, உனக்கு இந்த கொச்சை பத்தி தான் தெரியும். ஆனா இந்த கொச்சியில இருக்கிற தாதாக்களுக்கும் மந்திரிகளுக்கும் என்னை பத்தி நல்லா தெரியும். நான் அடிச்சன்னா நீ குடிச்ச தாய்ப்பால கக்கிடுவ. லைஃப்ல இத நீ மறக்க மாட்டேவி. நீ எனக்கு தர வேண்டிய பணத்தையும் நீ எங்கிட்ட காட்டின இந்த வேலையும் நான் மறந்துடுவேன். ஆனா உன்னோட இந்த டி ஷர்ட்டை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன்டா. ஏசி தீக்கலான்னு பார்த்த இவனுக்கு தீத்துட்டு பேசினதா பிடிக்கும் போல இருக்குடா. வேற என்னடா இவன் கனவுல மோகன்லால் மம்முட்டி இல்ல, விஜய் ரஜினி கூட வந்திருப்பாங்க. அந்த ஸ்டைல்ல எட்டி உதைச்சிருப்பான். போடா போய் பாடுறா, காலையில வேலை இருக்கு. இப்படியே உதச்சுக்கிட்டு இருந்தா தூக்கம் எப்படி வரும்? சரி இப்படி பாடு. ஐயா நீ மட்டும் நல்லா தூங்கு சாமி. இவன் நம்மளை வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹாய் வந்தனா, என்ன இந்த பக்கம்? ஷியாம், சீரியஸா ஒரு விஷயம் கேக்குற, அதுக்கு பதில் சொல்லு. என்ன வீட்டுல ஏதோ பிரச்சனையா? என்ன ஷியாம், உனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி என்ன கேக்குற? நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். என்ன இன்னைக்கு பொண்ணு பார்க்க ஒரு கூட்டமே இன்னைக்கு வீட்டுக்கு வந்துருச்சு. உடனே கல்யாணத்தை முடிச்சாகணும்னு சொல்றாங்க. என்னால வீட்டுல இருக்கிறவங்க தொலை தாங்க முடியல. நீ மட்டும் என்ன கூட்டிட்டு போகல, நான் எதையாவது சாப்பிட்டு செத்து போயிடுவேன். தயவு செஞ்சு என் நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் ரெண்டு நாள்ல கொச்சினுக்கு போனும். அகிலோட ஆபீஸ பாத்துக்கிறதுக்கு நான் கூப்பிட்டுருக்கான். நீ என் சிச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். நான் எதையும் புரிஞ்சுக்க தயாரா இல்ல. இன்னைக்கு சாயந்தரமே உன்னோட முடிவு என்னன்னு எனக்கு தெரியணும். இல்லனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் போறேன் ஷாம். உனக்கு என்ன வேணும்? சமோசா. நீ என்னமா சாப்பிடுற? தோசை. தம்பி என்ன சாப்பிடுற? எனக்கு தெரியாது சார், ஆர்டர் எடுக்க வேற ஆள் வருவாங்க. அண்ணா நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. இங்க வடை சாப்பிட வேண்டாம், வயித்தால போயிடும். இங்க பாருமா, நம்ம போலாமா? ம்
டேய் விஜய் வாடா இங்க. கூட இருந்துக்கினே நீ ஓனர் இருக்கா படிக்கிறியா? நீ வாடா இங்க. நேத்துக்கு போட்டா வடைன்னு சொல்லி கஸ்டமரை எது விரட்டி அடிக்கிற உன்னை இன்னைக்கு போடுறேன். நான் உண்மையிலேயே சொன்னேன், அதுல என்ன தப்பு இருக்கு? இதுக்கு மேல நீ ஒரு நிமிஷம் கூட இங்க வேலை செய்யவே கூடாது, வெளில போடா. இத்தனை நாள் வேலை செஞ்சதுக்கு சம்பளத்தை கொடு, நானே போயிடுறேன். சம்பளமா? இங்க இருந்த ஒருத்தனு கூட நான் இது வரைக்கும் சம்பளம் கொடுத்ததே கிடையாது. போடா வெளியில, போடா. நான் உனக்கு யாருன்னு காட்டுறேன். டேய் கொய்யால, டேய் நில்றா. மவனே, இனிமே என் கண்ணில பட்ட உன் தோலை உரிச்சு தொங்க விட்டுற வேண்டாம். என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? வந்தனா, நில்லு. எங்க போயிருந்த? நான் இந்திரா வீட்டுக்கு போயிருந்தேன். எதுக்கு? சும்மாதான். பின் எதுக்கு அந்த ஸ்டுடியோ பக்கம் போன? அது வந்து நான் வந்தனா, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நீ ஷாமு பக்கத்துல அங்க போனே, இப்ப என்ன அதுக்கு? என்னடி சொன்ன? அவனை பார்க்க கூடாதுன்னு பல தடவை உங்கட சொல்லிருக்கல, அப்புறம் எதுக்குடி போன? இனிமே நீ யாரை பார்க்க போறது இல்ல. என்ன புரிஞ்சுதா? உன் கல்யாணத்தை நான் நிச்சயம் பண்ண போறேன், ஓடி உள்ள. உங்க கோபத்தை அவகிட்ட காட்டாதீங்க. நான் அவகிட்ட எப்படியாவது சமாதானமா பேசி சம்மதத்தை வாங்குறேன். ஒரு பொம்பளை புள்ள எப்படி போட்டு அடிக்கிறது? உங்க பிடிவா இருந்தா அவளுக்கு இருக்கும். நான் அப்பா கிட்ட பேசி எல்லாத்தையுமே சரி பண்றேன், சரியா? அக்கா அழாதக்கா, எல்லாம் சரியாயிடும். அம்மா தான் சொல்றாங்கல்ல. அழாத, வேண்டாமா, அழாத, எல்லாம் சரியாயிடும். மாமா, நான் பிருந்தா பேசுறேன். ஆ பிருந்தா, சொல்லு. மாமா, இங்க பெரிய பிரச்சனை. அக்கா இன்னைக்கு வீட்டை விட்டு கிளம்பி வருவாங்க. நீங்க கூட்டிட்டு போவீங்கன்ற நம்பிக்கை இல்ல. மாமா, நான் போனை வச்சிடுறேன், யாராவது பார்த்தா ப்ராப்ளம் ஆயிடும். மாமா, ராத்திரி 1 மணிக்கு, ஓகே? ஹலோ ஹலோ பிருந்தா, நான் சொல்றதை கேளு பிருந்தா. ஹலோ, ஹலோ. நடா திடீர்னு. மச்சான், நான் நாளைக்கு காலையில் உன்னோட ஃப்ளாட்டுக்கு வரேன். நடா எப்படி சொல்ற? ஒரு சின்ன ப்ராப்ளம்டா. என்ன பிரச்சனையாச்சு? அதெல்லாம் நான் வந்துட்டு சொல்றேன். ம், சரி வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஓகேடா, தேங்க்ஸ். அண்ணா, எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா? வேலையா? ஆமா. உனக்கா? தம்பி வீடு எங்க இருக்கு? உங்களுக்கு அதெல்லாம் எதுக்கு? எனக்கு ஒரு வேலை தர முடியுமா? உனக்கு வேலை கொடுத்தா நான் தான் ஜெயிலுக்கு போறேன், போடா. வேலை இல்லைன்னு சொல்லு, அதுக்கு போய் போடா வரேன்ற. போயா? யார போயானா? ஓடுறா. வேலை வேணுமா? வேலை, நாமளே காரை துடைக்க முடியாம துடைச்சுக்கிட்டு இருக்கோம், இதுல இவர் வேற. வா வா வா, சீக்கிரம் வா, உட்கார், போ சீக்கிரம். வண்டிடு சீக்கிரம். ஏன் இவ்வளோ லேட்டு? என்னத்த சொல்றது, அப்பா ஹால்ல உட்காந்து மேட்ச் பாத்துட்டு இருந்தாரு, அதான் லேட் ஆயிடுச்சு. சாரி ஷாம். உன்னோட அப்பா தானே, மேட்சா இருக்காது, வேற ஏதாவது பாத்துட்டு இருந்திருப்பாரு. வாய மூடு ஷாம். யாராவது பாத்துருவாங்களோன்னு பயந்து பயந்து நின்றுட்டு இருந்தாங்க. உன் போனை கொஞ்சம் கூட, நான் வீட்டுக்கு பேசணும். எதுக்கு? வேற ஆளை பாரு, விளையாடி. போனை தாண்டறல்ல. இந்த இவ்வளவு பிரச்சனைய விலை கொடுத்து வாங்குறா? யார் இந்த நேரத்துல?
ஹலோ அப்பா, நான் வந்தனா பேசுறேன். இந்த நேரத்துல எங்க இருந்து பேசுற நீ? அப்பா, நான் ஷாம் கூட போறேன், இனிமே என்ன தேடாதீங்க. மேரேஜ் சர்டிபிகேட் காப்பி போன் கிட்ட வச்சிருக்கேன். சரிப்பா, நான் போனை வச்சிடுறேன். பேசிட்டியா? படுத்துக்கோ. வந்தனா, வந்தனா, எந்திரி, இடம் வந்துருச்சு. மச்சான், இதை வாங்கிக்கடா. ஏய், அதெல்லாம் ஒன்று வேணாண்டா. வாங்கிக்கடா. இந்த மாதிரி தானடா ஒரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். தேங்க்ஸ்ரா. சரிடா, ஓகே, தேங்க்ஸ்ரா. வா வந்தனா, வா. ஓகேடா, பாய். பைடா. வா. நேத்து நீ தனியா வருவேன் நினைச்சேன். மச்சான், இது வந்தனா. ஆ, சரி சரி, முதல்ல உள்ள வாங்க. வா. வேற வழி இல்லாம நாங்க புறப்பட்டு வந்துட்டோம். வீட்டுல அக்செப்ட் பண்ணல, அதான் கூட்டிட்டு வந்துட்டேன். நாங்க ரொம்ப டயர்டா இருக்கோம், ஃப்ரெஷ் அப் ஆகணும். ரூம் எங்க இருக்கடா? ஓ ஷூர், வா போலாம். நீ ஒன்னும் கவலைப்படாதடா, நாளைக்கு நைட் நான் அமெரிக்காக்கு போறேன். அது வரைக்கும் கொஞ்சம் மன்னிக்கணும். ஓ, உன்னோட ஃப்ளாட்டை நீ எனக்கு தர, நான் உன்னை மன்னிக்கணுமா? போடாடே. இன்னைக்கு ஈவினிங் நம்ம ஆஃபீஸ்க்கு போகணும், அங்கே போய் இந்த விஷயத்தை எடுத்து சொல்லணும். ஓகேடா, கண்டிப்பாக போகலாம். அங்கே ஸ்டாஃப் யாராவது இருக்காங்களா? ஆ, இருக்காங்க. ஒரு வாலன் இருக்கான், அவன் ஜான்சன். அவனுக்கு மைக்கேல் ஜாக்சன் நினைப்பு. மச்சான், எனக்கு தொல்லையிட மாட்டான்ல? ஹே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏங்க பாடுறா, நீ இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்க, ஸோ இப்போ போய் நீ ரெஸ்ட் எடு. ஓகேடா, ஆஃபீஸ் போகும்போது நான் அவனை கூப்பிடுறேன். ஓகே. என்னப்பா? கேட் இப்படி திறந்து வச்சு, நீ எங்கேயா போயிருந்த? சார், மேடம் கூப்பிட்டாங்க, அதனால தான். அப்புறம் நான் உள்ள இருக்கல? உள்ள தான் சார் இருக்காங்க. சார், நீங்க வந்து? நான் இன்னைக்கு ஆன் டியூட்டில இருக்கேன், இவனை இங்க சேர்க்க தான் கூட்டு வந்தேன். சார், நீங்க போலீஸா? ஏ சார், சொல்லாம இருந்தீங்க. அது சொல்லிருந்தா நீ தான் ஓடி போயிருப்பியே, அதனால தான் உங்ககிட்ட சொல்லாம நான் மறைச்சு வச்சேன். பா, அதுவும் நல்லது, ரொம்ப நல்ல வேலை தான் சார் பண்ணீங்க. குட் மார்னிங் அபர்ணா. வெரி குட் மார்னிங். வாங்க உட்காருங்க. நீங்க வரேன்னு சொல்லாம திடீர்னு வந்து நிக்கிறீங்க. இதோ நம்மளோட புது அட்மிஷன். உன்னோட பேர் என்ன? விஜய். சாரி, என்னால இங்க இருக்க முடியாது, நான் போறேன் சார். ஏய், நில்றா. உனக்கு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில படிக்கணுமா இல்ல இங்க படிக்கணுமா சொல்ற? ஏன்டா பேசாம இருக்க? நான் இங்க இருந்து படிக்கிறேன் சார். விஜய் நல்ல பையன், இங்க இருந்தா நல்லா படிப்பான். நீங்க ஒண்ணு அவங்க கிட்ட சண்டை போட தேவையில்ல. இந்த பையன் நியூ அட்மிஷன், பேரு விஜய். இவனுக்கான ரூம் என்னன்னு காட்டுங்க. சரிங்க மேடம், பாத்தோம். நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, இப்ப நீ ரொம்ப அழகா தெரியுற. சி, போங்க. இன்னைக்கு ராத்திரி நான் வரேன், ரெண்டு பேரும் மசாலா பாத்தோம். வாடா.
ஏய் ஜாக்சன், சார் எப்போ வந்தீங்க? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. சார் தான் கவனிக்காம இருக்கிறீங்க. இதான் நான் சொன்ன ஷாம், நாளையில இருந்து உன்னோட பாஸ். ஓகே வாடா ஷாம். உட்காரா, எப்படி இருக்கு நம்ம ஆபீஸ்? சூப்பரா, குட் ஆபீஸ். ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, பணம் நிறைய செலவு பண்ணிருக்கியோ. சும்மா வாய மூடுறா, நீ ஒன்னும் செலவு பண்ண வேணாம். தேங்க்ஸ் மச்சான். சும்மாறா. என் பேர் ராகுல். நான் சுதீத். நான் அஜித். நான் விஜய். உனக்கு வீடு எங்க இருக்கு? எனக்கு வீடெல்லாம் இல்ல, நான் ஒரு அனாதை. நீ ஒண்ணு கவலைப்படாத, அத நாங்க எல்லாம் இருக்கோம்ல. நான் இங்க இருந்து போலாம்னு இருக்கேன், என்னோட வரீங்களா நீங்களோ? நம்ம வேலை பார்த்தா நிறைய காசு கிடைக்கும். வாய் மூடிட்டு போடா. நேரத்துக்கு நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்குது, படிப்பு கிடைக்குது, இதை விட்டுட்டு போறேன்னு சொல்றா, போடா. டேய் டேய், நீ என் கூட வந்துரு. இவன் மோசமானவன் போல இருக்கு. இவ கூட சேர்ந்தா நம்ம படிப்பும் போயிடும். வாடா, நம்ம போலாம். நம்ம போலாம். அந்த பையன் எப்படி இருக்கான்? பையனால ஒரு பிரச்சனையும் இல்ல, அவன் சாப்பிட்டுட்டு தூங்குறான். கொஞ்ச நாள் பொறுத்துக்க, அதுக்கப்புறம் தானா நம்ம ட்ராக் வந்துருவான். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல. சரி, அதை விடு, நாம நம்ம வேலையை பார்க்கலாம். ராத்திரியில எங்க போய் தேர்றது? பையனை கூட பாத்துட்டு தெரியல. ஷாம், ஷாம், டே ஷாம், என்னடா இந்த நேரத்துல? டே நண்பா, நான் இப்ப கிளம்புறேன். உனக்கு ஈவினிங் தானே ஃபிளைட்டு? எனக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு. இப்ப நான் கிளம்புனாதான் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் ஃபிளைட்டை பிடிக்க முடியும். நீ கொஞ்சம் வெயிட் பண்ண, ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். டே தம்பி, நான் கிளம்புறதுக்கு வண்டி வந்துருச்சு, நீ வர வேணாம். நான் போயிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். இரு, வந்தா கூப்பிடுறேன். டேய், அதெல்லாம் ஒண்ணு வேணடா, விடுறா. அப்புறம் நான் போயிட்டு வரேன்டா. இன்னொரு விஷயம், நான் முத முறையா சம்பாதிச்சு வாங்கினது தான் இந்த ஃபிளாட்டும் இந்த காரும். இதை ஒன்ன நம்பி ஒப்படைச்சிட்டு போறேன். இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குடா. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லடா. டோர்ஸ் எல்லாம் லாக் பண்ணிக்க, நான் அப்புறம் உனக்கு கூப்பிடுறேன். ஓகே ஓகேடா. ஓகே, பைடா. பைடா. ஊருக்கு கிளம்பிட்டாரா? என்ன ஷாம், முகம் ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, படா. என்னையும் எழுப்பியிருக்கலாம்ல. நீ நல்லா தூங்கிட்டு இருந்த, அதான் எழுப்பல. இல்ல, அது தப்பு இல்லையா? ஏய், அதெல்லாம் பரவாயில்ல. சரி, படுத்து தூங்க. Thank you.
ஏய் எந்திரி எந்திரி. ஹே ஐயா, எனக்கு ஒரு வேலை தர முடியுமா? வேலையா? உன்னோட பேர் என்ன? விஜய். எனக்கு யாரும் இல்லையா, நான் வேணா உங்களுக்கு பதிலா போய் பலூனை வித்துட்டு வரேன். எனக்கு கொஞ்சம் சம்பளம் கொடுத்தா போதும். நீ ஸ்கூலுக்கு எல்லாம் போலையா? இல்லையா, நான் ஸ்கூலுக்கெல்லாம் போகல. சீக்கிரம் சம்பாரிச்சு எனக்கு ஒரு வீடு வாங்கணும். நீ ரொம்ப கெட்டிக்கா இருந்தா. அது சரி, உனக்கு பலூன் விக்க வருமா? ஒரு பலூனை வித்து காட்டு, நான் பாக்குறேன். ஒண்ணு வேணா, மூணு தாங்க, நான் அதை இப்பவே வித்து காட்டுறேன். நீ என் கூட வரியா? சரி வா, என் வீட்டுல விட்டு போறேன். வா வாடா, போலாம் கருப்பா. வா 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 நடரா. ஜாக்சன், குட் மார்னிங். ஜாக்சன், குட் மார்னிங். குட் மார்னிங் சார். ஒக்கர் ஒக்கர் ஒக்கர். ஓகே சார். சார், இந்த ஃபைல் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. என்ன ஃபைல் இது? இது நாம கொடுக்க வேண்டிய கணக்கோட லிஸ்ட் சார். ஒரு 7 lakhs வரும். ஓகே, நான் பாத்துக்கிறேன். நீ போ. சரி பாஸ். சார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. எனக்கு 2 மாசமா சம்பளம் தரல, நீங்க வந்ததும் தர்றதா சொன்னாரு. ஓகே, ஒரு வாரம் நீ வெயிட் பண்ணு, நான் அரேஞ்ச். ஓகே சார். ஓகே. நான் வெளியே போயிட்டு வரேன். இந்த ஃபைல் ஓகே சார். டேய் டாமி, நில்லு, நாங்களாம் வரோம்ல. உன்னை நான் படிக்க வைக்கட்டுமா தம்பி? வேண்டாம் ஐயா, எனக்கு வேலை கொடுத்தா போதும். அது மட்டும் போதாது, நீ படிக்கவும் செய்யணும். படிக்கணும், ஆனா வேலை முடிச்சிட்டு படி. அப்படின்னா நான் படிக்கிறேன். நாம வீட்டுக்கு வந்தாச்சு. அதான் ஐயாவோட வீடா? வீடு இல்லப்பா, அது என்னோட கொட்டாயி. போங்க ஐயா, நீங்க காமெடி பண்றீங்க. காமெடி எல்லாம் பண்ணலப்பா, ஐயாவுக்கு வெறும் கொட்டாயி தான் இருக்கு. சும்மா காமெடி பண்ணாதீங்க ஐயா. அம்மாடி, ஏறி வாப்பா, மேல ஏறி வா. ஆமா, கூட வர்றது யாரு? இவனோட பேரு விஜய். ஆத்தங்கரையில பார்த்தா கூட்டிட்டு வந்தேன். அதற்கட்டும், நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? வேற இடத்துக்கு போக வேண்டியதானே? அம்மா, நான் குளிக்கதாமா வந்தேன். இவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடு. ஐயா, இங்க ஒண்ணு ஆக்கி கொட்டி வைக்கல. கண்ட கண்ட பரதேசங்களுக்கு சமைச்சு போடுறதுக்கு இது என்ன சத்திரமா? உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருந்ததுன்னா எங்கேயாவது ஹோட்டலுக்கு கூட்டு போய் வாங்கி கொடுங்க. 10 paisa வக்கு இல்ல, தெருவுல மேயறதெல்லாம் கூட்டிட்டு இங்க வந்துட வேண்டியது. பேச்ச கொஞ்சம் குறைக்கிறியா? நான் இவனை கூட்டிட்டு போறேன். தாராளமா கூட்டு போங்க. இவரெல்லாம் ஒரு மனுஷன். இந்த மனுஷனுக்கு சமைச்சு போடுறதே பெரிய விஷயம். எங்கேயாவது கிடக்கிறதெல்லாம் இங்க கூட்டிட்டு வந்துட வேண்டியது. தண்ட சோறு போடுறதுக்கு இதெல்லாம் சத்திர சாப்பிடியா? வாடா வா, போலாம். வாடா வா, போலாம். ஷாம், என்ன ஆபீஸ்ல இருந்து அதுக்குள்ள வந்துட்ட? ஒண்ணு இல்ல, அப்படியே கிளம்பி வந்துட்டேன். என்னாச்சு, ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? ஒண்ணு இல்ல,
என்ன ஆச்சுன்னு சொல்ல சொல்லு. முகம் பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. என்ன பிரச்சனை சொன்னா தானே தெரியும். ஒண்ணு இல்லைன்னு சொல்றல, இங்க இருந்து போ. ஏற்கனவே டென்ஷன்ல இருக்க நொய்ய நொய்யன்னு. இங்க பாரு, நாம நினைச்ச மாதிரி எதுவும் நடக்கல. அஜயோட ஆபீஸ் பேர்ல 700,000 ரூபாய் கடன் இருக்கு. அந்த கடனை அடைக்க வேண்டிய பொறுப்பு இப்ப என் தலையில. எனக்கு இப்ப என்ன செய்யறதுன்னே தெரியல. அதெல்லாம் சரியாயிடும் ஷாம். கடவுள் நம்ம பக்கம் இருக்காரு. அவர் மேல நம்பிக்கவை. அவர் கண்டிப்பா நம்மளை கைவிட மாட்டாரு. ஹலோ சார், எக்ஸைவர் கம்பெனிலேருந்து ஒரு ஓப்பன் ஆட் வந்திருக்கு. எங்க? நாளைக்கு அதோட மீட்டிங் கேட்டர் கிரவுண்டில் இருக்கான். ம் சார், 10 lakhs அதோட பேமெண்ட்டு. சார் எங்க இருந்தாலும் அங்கே போய் தான் ஆகணும். டைமிங் என்னன்னு பாரு. இன்விடேஷன் கார்டில் 11 AM போட்டிருக்கு. நீ நீ ஒன்று பண்ணு, ஆஃபீஸ்லேருந்து வரும்போது அந்த கார்டு எடுத்துகிட்டு வந்துடு. ஓகே சார், நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஆ, என்னாச்சு ஷாம்? ஒரு சின்ன ஒர்க் வந்திருக்கு, நாளைக்கு தெரியும். நான் சொன்னேன்ல ஷாம், கடவுள் நம்ம கூட இருப்பாரு, எல்லாம் சரியாயிடும். What's your name? Where are you from? I'm Shyam, ABC Advertising. So please sit down. Yeah, thank you. ஏதோ புதுமுகம் மாதிரி இருக்கு, என்ன சொல்லணும்? புதுமுகங்களுக்கும் தேவை இருக்குல்ல, பொறுமையா வளர்ந்து வரட்டும். ஹலோ, புது ஆள் தானே? ஆமா. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. உங்க பேர் என்ன? ஐம் ஷாம், ஏபிசி அட்வர்டைசிங். யுவர் குட் நேம் சார்? என்னோட பேர போக போக நீயா தெரிஞ்சுக்கோடா, ஏபிசி ஷாம். மும்பைக்கு போயிடுங்க.
நீ ஒண்ணு என்ன அப்படி பாக்காத, இது எங்களோட வர்க்க, நாங்க இத பாத்துக்கிறோம். நான் அப்படி என்ன தப்பு பண்ணுன்னு சொல்லுங்க ப்ளீஸ். அது போக போக உனக்கே நல்லா புரியும் ஷாம். வரட்டுமா? சார், அரியலிட்டி இமான் அவங்க கூடலாம் போட்டி போட நம்மளால முடியாது சார். நம்ம உழைப்பு உண்மையா இருந்தா நம்மளோட சேர்ந்து அவங்களோட போட்டி போட யாராவது ஒருத்தர் வருவாங்க சார். கரெக்டு தான், வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம். நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். அவர் பேரை சொல்லிக்கிட்டு இந்த நாய கூட்டிக்கிட்டு என் வீட்டு பக்கம் வந்தேன்னு வச்சுக்கோ. தொடு பக்கத்தை எடுத்து நடுமுதலையே நாலு வெப்ப சொல்லிட்டேன். ஜாக்கிரதை, ஆளைய மூஞ்சையும் பாரு. போடா, எங்கேயாவது போய் தொலைங்க. சரியான உதவாக்கறங்க, போடா இங்கிருந்து. ஷிஜு, கூலா ஷிஜு. டே மச்சான், வியாபாரம்லாம் ரொம்ப டல்லுடா. அடுத்த வாரம் தந்தா போதும் இல்ல? உனக்கு தெரியுமே இங்க எப்படிங்கிறது. அடுத்த வாரம் கண்டிப்பா தந்துறேன். எங்க பாஸ் வரும்போது அப்பெல்லாம் பேசுவியாடா? அங்க கொஞ்சம் பாடுறா. சிச்சி தகரட்டு போராளே பாடி தாரு ஹத்தாரு தாரு ரொம்ப பம்பரி ரூது மாரு அச்சா சிச்சி லோதா மிங்கா ஹத்தாரா ரூது சாஹோ நிரதி தாரு பூராரி தாரு பாஹோ. டியூன் எப்படிறா? என்னண்ணா இது, எப்பவும் இதே தானே போட்டுட்டு இருக்கீங்க? வேற ஏதாவது ஒன்று போடுங்கண்ணே. ஆ சரி, அடுத்த பிட்ட கேளு. நெஞ்சிக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சற்றென்று மா. தலைவா! என்னடா? அவங்க ஆசு கொடுக்க மாட்டேங்கிறான். ஆ, இவன் கடையில இருந்து நாலஞ்சு பாட்டில தூக்கிட்டு வாடா. வரகடிக்கிறதுக்கு சைடிஷ் கிடைச்சிருச்சு அப்பா. தலைவா, யார் இவன்? கால கீழே இருக்குடா. இவனுங்கெல்லாம் எங்க இருந்து வரானுங்கனே தெரியலையே. ஸ்ப்ரெட் ஆயிவாங்கடா. நம்ம முன்னாடி வந்து ரப்பா உட்காந்து ஏதோ வெத்து வெட்டுங்கெல்லாம் நேரம் நம்ம கிட்ட வந்து வெடிக்குதுங்க. நன்னன் நானனன.
தம்பி, நான் உன்ன போட்டோ எடுத்துக்கிட்டுமா? நீங்க போட்டோ எடுக்க நாங்க ரெண்டு பேர் சினிமா ஸ்டாருங்களா என்ன? அண்ணே, எங்களுக்கு ஒரு வேலை தர முடியுமா? எங்களுக்கு என்ன? நானே இவனா? என்ன வேலை தெரியும்? நாங்க எந்த வேலை வேணாலும் செய்வோம், சம்பளம் தரணும், இல்லைன்னா செய்ய மாட்டோம். என் பேர் விஜய், இவன் பேர் டாமி. என்னண்ணா வேலை தர முடியுமா? சரிப்பா, நான் உங்களுக்கு வேலை தரேன். எந்திரிச்சு வா. இதுல 1000 ரூபாய் இருக்கு. உனக்கு நான் கொடுக்கற அட்வான்ஸ். இப்போ உங்களை போட்டோ எடுக்கலாமா? எவ்வளவு போட்டோ வேணாலும் எடுத்துக்கோங்க, நானும் டாமி போஸ் குடுக்குறோம். சரிடா, நீ அங்க போய் நில்லு. அண்ணனுக்கு எவ்வளவு தேவை அவ்வளவு எடுத்து. சரி சரி போ. வாடா டாமி. வாடா இறங்க டாமி. எவ்வளவு பெரிய வீடு. வா வாடா, இதான் நம்ம ஃப்ளாட். வா டாமி, வா 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 வா. டாமி, வா வா வா. வாடா டாமி, உள்ள வா வாடா. டாமி இவனை பாத்துக்கோ, நான் இதை வந்துடுறேன். இங்கேயே உட்கார்ற, அங்க உட்காரு சோஃபால. டாமி போ அங்க உட்கார். டாமி வா. யார் இது? சொல்றேன், நீ அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடு. வா வா. வந்தனா, சக்சஸ். எக்ஸேவியர் கம்பெனியோட வொர்க் நமக்கு கிடைச்சிருச்சு. நிஜமாவா? எஸ். நான் அவங்களுக்கு அனுப்புன என்னோட ஐடியாஸ்லயே வொர்க் பண்ணிடலாம்னு சொல்லிட்டாங்க. நான் இப்பவே ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஓகே, சரி, பை. இங்க பாருப்பா, அண்ணா வெளியே போயிட்டு வரேன், நீ டிவி பாத்து. வந்தனா போயிட்டு வரேன். சரி, இந்த பேக் எடுத்து உள்ள வச்சிரு. ஜாக்சன் கொஞ்சம் உள்ள வா. போதுண்டா, ஃபேஸ்புக் அது அங்கதான் இருக்க போதுவா? என்ன சார்? ஜாக்சன், அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடு. சார், என்னோட சேலரி என்னாச்சு? டேய் தரேன்டா, ஒரு 2 டேஸ் வெயிட் பண்ண, ஒரு ஒர்க் இப்பதான் கிடைச்சிருக்க. பொறுத்துக்கிறேன் சார், வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, அதனால தான் இப்போ கேட்குறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க சார். டேய் நீ இன்னும் ஒரு 2 நாள் வெயிட் பண்ண, நான் எப்படியாவது ரெடி பண்ணுறேன். டென்ஷன் ஆகாத, புரியுதா?
எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துக்கோ. ஓகே. ஹலோ ஹலோ, ஐ எம் ரவீந்திரன், எக்ஸ் ஐவே கம்பெனியோட அட்வர்டைசிங் மேனேஜர். ஓ சார், சொல்லுங்க சார். நான் அக்ரிமெண்ட் சைன் பண்றதுக்கு எங்க வரணும்னு சொல்லுங்க. நீங்களோட ஃபிளாட்டுக்கு வந்துருங்க சார், நான் அங்கே தான் இருப்பேன். ஓகே, உங்களோட அட்ரஸ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே ஓகே சார். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுறேன் சார். ஓகே, சீ யூ தான். ஜாக்சன், யார் வந்தாலும் நான் ஊரில் இல்லைன்னு சொல்லிவிடு, பெங்களூர் போயிருக்கேன்னு சொன்ன போதும். அதெல்லாம் சர்வசாதாரணமான விஷயம் சொல்லுங்க. டாமி அங்க பாரு, எப்படி பண்ணுது பாரு. அடடா, அங்க பாரு எப்படி பண்ணுதுல, அங்க பாரு, அது பாரு. ஷாம், என்ன கையில டிரஸ் வாங்கிட்டு வந்த? விஜய்க்கு தான். என்ன திடீர்னு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? நாளைக்கு எக்ஸ் வயர் கம்பெனியோட மேனேஜர் வராரு, அவர் வரும்போது இவனுக்கு போட்டுக்கிறது ட்ரெஸ் இல்லைல்ல, அதை வாங்கிட்டு வந்தேன். சரி, அங்க பாரு. விஜய், கொஞ்சம் இங்க வா. என்ன கை, என்ன வேலைன்னு சொல்லுங்க. நீ முதல்ல இங்க உட்கார். விஜய், இது எல்லாம் உனக்கான ட்ரெஸ், பிடிச்சிருக்கானு பாரு. உண்மையாவே இது எனக்கு தானா? ஆமாண்டா. ஹலோ, வெல்கம் சார். தேங்க் யூ. ப்ளீஸ் பி சார். தேங்க் யூ. தேங்க்ஸ். ஓகே சார், ஷீ இஸ் மை வைஃப். ஹலோ, இவன் எங்களோட தம்பி. ஹாய், ரொம்ப ஹாப்பி ஃபேமிலி. தேங்க் யூ சார். உங்களோட ஸ்டுடியோ எங்கே தானே? ஸ்டுடியோ ஆக்சுவலாக இங்கேருந்து கொஞ்சம் தூரம் இருக்குது சார், ஆனால் இந்த ஒர்க்கு இங்கே பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஓகே குட், நம்ம மாடல்ஸ்லாம் இங்கே தானே இருக்காங்க. எஸ், வேறு ப்ராப்ளம் ஒன்றும் இல்லையே. லுக்ஷாம், இந்த அக்ரிமெண்ட்டை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும்ல, உங்களோட மாடல்ஸ் யாராக இருந்தாலும் எங்க கம்பெனியோட எல்லா ஆட்லையும் கண்டிப்பா நடிக்கணும். ஓகே சார். ஓகே, பாருங்க சார், இதை நல்லா படிச்சுட்டு கிராஸ் பண்ணிருக்கிற இடத்துல நீங்க சைன் பண்ணு. ஓகே சார். இங்க தானே சார்? ஆமா. இஸ் இட் ஓகே? ஷூர் சார். இது 5 lakhs advance. Thank you sir. Balance add முடிஞ்சதுக்கு. Okay sir. Okay. Okay ஷாம், நான் கிளம்புறேன். Okay sir. இனி work முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம பார்க்கலாம். ஞாபகம் இருக்குல்ல, 10 days ல வேலை முடிக்கணும். அவ்வளவு நாள் கூட தேவைப்படாது sir. I'm sure. Okay then. Thank you so much. வேலை நல்லா முடிங்க. Okay. இந்த கார்க்கு எடுத்துட்டு வா, இந்த செக்கை மாத்திட்டு வரேன். ஷாம், நம்ம எல்லாரும் சேர்ந்து வெளியில போயிட்டு வரலாமா? அப்ப அவங்களும் ரெடியா சொல்லு. சரி ஷாம் அண்ணா, ஒரு 5 நிமிஷம், நான் இதோ வந்துறேன். ஐயோ, அன்னைக்கு நான் கடலும் துரத்தி விட அந்த பையன் தானே. வே
கிறிஸ்டி, இந்த ஆட் பண்ணது ஏபிசியா? அவனா? எஸ் கிறிஸ்டி. நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, என்ன பண்ணணும்னு. கிறிஸ்டி, ஒரு சின்ன பையன் அவன், அவனுக்கு வார்னிங் பண்ண போதாதா? உன்கிட்ட நான் சொன்ன வேலையை செஞ்சா போதும். ம், ஓகே கிறிஸ்டி. அதை விட்டுட்டு தலை இருக்கும்போது வாழை ஆடக்கூடாது. ஓகே கிறிஸ்டி. அவனோட முத வேலைய வீட்டில இருந்தே ஆரம்பிக்கலாம். என்ன? எஸ் பாஸ். அதோட ரிப்போர்ட் எனக்கு 1 hourல கிடைக்கணும். நீ இப்ப போலாம். ஓகே. யார் வேணும்? என்ன விஷயம்? என்ன விஷயமா? யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நான் ஈஷா. அப்புறம் எனக்கு வேண்டியது உனக்கு நல்லா புரியும். என் பேரை சொன்னா உன் வீட்டுல இருக்கவனுக்கும் தெரியும். நாங்க உங்களை ஒண்ணும் பண்ணலையே. உண்மையிலேயே நீங்க எங்களை ஒண்ணுமே பண்ணல. அதனால இப்ப உன்னை என்ன பண்ணலாம்? இது சாம்பிள் மட்டும் தான், அவன் வந்தது சொல்லி வை. ஹே ஈஷா. என்னடா? ஆம்பளை இல்லாத வீட்டுல 4 rowdyகளை கூட்டிட்டு வந்து மிரட்டினா நாங்க பயந்துருவோம் நினைச்சியா? வெளிய இருந்தா என்கிட்ட போது, இந்த சென பண்ணிங்களை கூட்டிட்டு இங்க இருந்து போயிடு, இல்லன்னா என்ன பண்ணுவனு எனக்கு தெரியாது. போ. இவனை என்னன்னு கேளுங்க. உன்ன ஒரு கை பாப்பண்டா. போதும், கிளம்பு. அக்கா விஜய், அக்கா அண்ணாதீங்க. ஜாக்சன், டீ குடிக்கலாம் வரையா? அரை மணி நேரம் ஆச்சு, நான் இன்னும் 5வது ஸ்டேஜே தாண்டல, என்னால முடியல. நீங்க போயிட்டு வாங்க. நீ வரதா வா, தலை வலிக்குது. என்னடா, உன் பாஸ் போன் பண்றான். ஹலோ. ஹலோ ஷாமு, நான் தான்டா, நான் தான் அகிலன். டேய் மச்சான், சொல்றா, அங்க எப்படி போயிட்டு இருக்க? எல்லாம் நல்லா போகுதுடா. இங்க டேய், உனக்கும் உன் ஒய்ஃபுக்கும் இங்க நல்லா வேலை பார்த்து வச்சிருக்கேன்டா. உண்மையவா? நீ 2 days இங்க வர மாதிரி பாத்துக்கோ. தேங்க்ஸ்ரா மச்சான், தேங்க்ஸ்ரா, தேங்க்ஸ்ரா. ஹலோ. ஏய் என்னடா? டேய் மச்சான், ஒரு நிமிஷம்டா, எங்க கூட இன்னொரு பையனும் இருப்பான். டேய் பாஸ் வர்றாரா? நான் அப்புறமா கூப்பிடுறேன் உனக்கு. ஹலோ. டேய் ஒரு நிமிஷம், உனக்கு என்ன பிரச்சனைனாலும் பாத்துக்கலாம்டா, நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஓகே ப்ரோ. ஓகே பாய். ஓகேடா. ஜாக்சன், நீ அமெரிக்கா பார்த்துருக்கியா? நீ ஒன்று பண்ண, அதை கம்ப்யூட்டரில் பாரு. ஓகே. இவருக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஐயோ. என்ன விஜய், என்னாச்சு? சாமண்ணா சொல்றா. டேய் என்னாச்சுன்னு சொல்லு. நிஷான் ஒருத்தங்க 4 பேரை கூட்டிட்டு வந்து அக்காவை அடிச்சிட்டு போயிட்டாங்க. பேர் சொன்னா தெரியும் சொன்னாங்க. என்னாச்சு? சாமண்ணா, மைக்க வர்க்க நிறுத்தலா. ஷா, இப்ப நீ டென்ஷன் ஆகாத, என்னாச்சுன்னு சொல்லு. இந்த வர்க்க நிறுத்தறேன்னு இந்த தலமேல அடிச்சு சத்தியம் பண்ணு. ஓகே, ப்ராமிஸ், ப்ராமிஸ், ப்ராமிஸ். அகில் எனக்கு ஃபோன் பண்ணிருந்தா, நம்ம அமெரிக்கால வேலை பார்த்து வச்சிருக்கானா. ரெண்டே வாரத்துல நம்ம இங்க இருந்து போயிடலாம். அண்ணே, நாங்க பழையபடி மறுபடியும் தெருல தான அலையணும். அதனால ஒண்ணு பிரச்சனை இல்ல. அண்ணன் Good morning, sir. Yes, tell me. சார், உங்களை பார்க்க மிஸ்டர் ஷாம்னு ஒருத்தர் வந்திருக்காரு. ஜீனா, அவனை உள்ள அனுப்பு. ஓகே சார்.
எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார், உங்களை உள்ள கூப்பிடுறாங்க, நீங்க போலாம். ஹலோ ஷாம், என்ன விசேஷம் திடீர்னு இந்த பக்கம்? கிறிஸ்டி, எனக்கு அது உங்களோட ஒர்க்குன்னு சத்தியமா தெரியாது. ஹே, நோ ப்ராப்ளம், சொல்லு என்ன விசேஷம் சொல்லு. நாங்க இங்க ஒர்க் எல்லாம் விட்டுட்டு அமெரிக்காக்கு போறோம், அதனால தயவு செஞ்சு இனிமே எங்களை தொல்லை பண்ணாதீங்க ப்ளீஸ். கிறிஸ்டிய பத்தி உனக்கு என்னடா தெரியும்? நான் கொஞ்சம் இடம் கொடுத்தா தலைமையில ஏறிடுவேன். நீ என்ன கிறிஸ்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க? கிறிஸ்டி, நான் இப்படிதான்டா, நீ அமெரிக்கா போறத நான் பார்த்தாகணும். என்னோட கவுண்ட் டவுன நான் என்ன ஆரம்பிச்சாச்சு. ஓகே, பிரச்சனை பண்ணாத ப்ளீஸ். கிறிஸ்டிய பத்தி கொச்சின்ல போய் கேட்டு பாரு நான் யாருன்னு. நீ ஆம்பளையா இருந்தா அமெரிக்கா போய் காட்டுடா, முதல்ல இங்க இருந்து வெள்ளப்படா. சரி, நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாமா? எங்க? ஒரு படம் பார்க்க. எந்த படம்? விஜயோட கத்தி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம விஜய் அந்த விஜயோட பெரிய ஃபேன். நம்ம விஜயா? ஆமா, அவன பத்தி தான் எனக்கு நல்லா தெரியும். சரி போலாம், ரெடி ஆகு. எஸ், செல்ஃபி புள்ள. அம்மா அம்மா, அக்கா நான் ரெடி ஆயிட்டேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் 400, ஃபர்ஸ்ட் கிளாஸ் 400, ஃபர்ஸ்ட் கிளாஸ் 400, ஃபர்ஸ்ட் கிளாஸ் 400. இன்னொன்னு ஷாம், கவுண்டர் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் பிளாக்ல டிக்கெட் கிடைக்குமான்னு பார்த்துட்டு வரேன். ஒரு நிமிஷம் இங்கே இரு. சரி அக்கா, பிளாக்ல கிடைக்குதான்னு பார்க்குறாரு. அண்ணா பாக்கி பாடாத பக்கம். ஏய் போடாண்ணா, பாக்கி பாக்கி. அண்ணா டிக்கெட் ஒண்ணே, எத்தனை வேணும்? ரெண்டுண்ணே. ரெண்டாம் கொடுறா. 300 கொடு. 300. சரிண்ணே. காசடே கிளம்புப்பா. தேங்க்ஸ்ண்ணே. ஹலோ அண்ணா, 3 டிக்கெட் வேணும். 3. 500 கொடு. நான் கிளம்பேன். ஓகே, தேங்க்ஸ். ஏய், என்ட்ரன்ஸ் இந்த பக்கம்டா. கிடைச்சிருச்சு, சந்தோஷமா? வா. ஏய், எங்க ஏரியாவுல வந்த? டேய், Thank you.
அவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. என்ன சாமுக்கு எதிரிகள்லாம் இருக்காங்களா? இருக்காங்க, ஆனா அவங்க கிட்ட எல்லாம் பேசி எல்லாத்தையும் முடிச்சாச்சுங்க. அப்ப அங்க வந்தது எனக்கு தெரிஞ்ச ஆள் தான். இங்க நம்பர் ஒன் பிசினஸ் மேன் கிறிஸ்டியோட ஆளுங்களா தான் இருக்கும். ஆமா, அந்த கிறிஸ்டி தான். ஆமா, உங்களுக்கு அவருக்கு என்ன பிரச்சனை? ஒரு வர்க்ல வந்த பிரச்சனை. எனக்கும் கிறிஸ்டியை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். நீங்க இந்த ஊரை விட்டு போறதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லனா இங்க உங்களை அவன் வாழவே விட மாட்டான். ஆனா நாங்க இந்த மாசம் அமெரிக்கா போறோம். அதுக்கப்புறம் கிறிஸ்டி தந்திரம் பண்ண மாட்டேன்னு சொன்னாரு. மேடம், உங்களை உங்க ஹஸ்பண்ட் கூப்பிடுறாரு. ஒரு நிமிஷம், போயிட்டு வந்துறேன். என்ன சொல்ற நீ? ஒண்ணும் தெரியாது, என்ன ஏதோ கேட்காத. ப்ளீஸ், நான் இங்க இருந்து போய் ஆகணும். டாக்டர் கிட்ட டிஸ்சார்ஜ் பண்ண சொல்ல. ஷாம், ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமே. ப்ளீஸ், சொன்னா கேளு. நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சா போதும். என்கிட்ட கதையெல்லாம் சொல்லிட்டு கதை. ஓகே, ஏமா எதுவும் பிரச்சனை இல்லல? பிரச்சனை ஒண்ணும் இல்லனே. ஆனா ஷாம் வீட்டுக்கு போகணும்னு சொல்றாரு. நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன். ஏதாவது தேவை இருக்குனா என்ன கூப்பிடுங்க போதும். சரி, இந்த நம்பர். ஓகே, நான் கிளம்புறேன். கொஞ்சம் ரொம்ப முக்கியமான விஷயம் போல இருக்கு. வண்டியை கொஞ்சம் ஓரமா நிறுத்த. நீ டென்ஷன் ஆகாம இரு, வண்டியை ஓரம் கட்டுற. போன கூட இந்தா. ஹலோ பாஸ், ஆபீஸ்ல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன விஷயம் சொல்ல? அங்கிள் சிடிவி வந்து என்னைய அடிச்சு போட்டு ஆபீஸ்ல நொறுக்கிட்டு போயிட்டாங்க. என்னடா சொல்ற? கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. நீ பயப்படாத, நான் அங்க வரேன். நான் சொல்றேன். Thank you.
வச்சு நொறுக்குங்கடா எல்லாத்தையும். என்ன சார் இப்படி எல்லாம் பண்றீங்க? இது பெரிய வெடி, வெடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்மால் வெடி. அங்க பாரு, உன்னோட வெடி வந்துருச்சு, இனிமே நீ தீரி வச்சா போதும். இந்த நக்கல் பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்ட உடம்புல உயிர் இருக்காது, ஜாக்கிரதாடா. ஒரே அடிதான் அடிச்சான், கேர்ன சைக்கிள்ல விழுந்துட்டேன் சார். மயக்கம் தெளிஞ்சு பார்த்தப்ப இங்க யாரும் இல்ல. அப்புறம் என் நிலைமையும் ஆபீஸ் நிலைமையும் ஒன்னா இருந்தது. நல்ல வேலை போனை எதுவும் உடைக்கல, அதனாலதான் சாருக்கு கூப்பிட முடிஞ்சு. ஜாக்சன், அப்போ அவன் நம்மளை நிம்மதியாக வாழ விட மாட்டான். இல்லை, ரொம்ப சரியாக சொன்னீங்க. வண்டி ஏறா. சரியாக சொன்னீங்க சார். ஷாம், பிரச்சனை எதுவும் வேண்டாமே, நம்ம இதெல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாம். நீ என் கொண்டாட்டியா இல்ல புருஷன் சொல்லு. கொண்டாட்டி பேசாம போய் வண்டியில உட்கார். அப்ப 1000 கோடி வெடி வெடிக்க போகுது. வாடா. ஜாக்சன், நீ என் கூட வர வேண்டாம். உன்னை நான் கூட்டிட்டு வந்தது வந்தனாவை பாத்துக்கிறதுக்கு தான். உன்னை நம்பிதான் நான் போறேன் சார். என்னடா மிஸ்டர் ஷாம், என்னடா ரிவெஞ்ச் எடுக்க வந்தியா? நான் ஒருத்தனை பாக்குறதுக்கு தான் இங்க வந்தேன். எவன்டா? உன்னை இப்ப வச்சுக்கிட்டு இருக்கிற உன்னோட பாஸ் மிஸ்டர் கிறிஸ்டிக். என்ன, அவனை தெரியாது உனக்கு? உனக்கு கிடைச்சது ஒன்னு பத்தலையோ. நீ வீட்டுல இல்லாதப்போ வந்து உன் பொண்டாட்டிய அடிச்சதோ, நீ தியேட்டர் வந்தப்போ உன் மண்டையை உடைச்சதோ உனக்கு யாருன்னு தெரியுமா? இட்ஸ் மீ, ஈசா. அப்புறம் உன்னோட அந்த சின்ன பையனையும் அந்த டாகையும் அடிச்சு உதச்சது நான் தான்டா. போனா போதுன்னு உயிரோட விட்டுருக்கேன், ஓடி போயிடு இங்க இருந்து. எக்ஸ்கியூஸ் மீ. என்னடா டேய், நீ இவ்ளோ திமிரா என்கிட்ட பேசினதுக்கு அப்புறமும் நான் உன்னை சும்மா விட்டுட்டு போனேன்னு வை. பாத்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் என்ன ஆம்பளையான்னு கேட்பாங்க. உனக்கு இது ஏற்கனவே கிடைச்சிருக்க வேண்டியதுதான், கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. Hey!
வாரா. இதுக்குதான் உள்ள டைலாக் கொடுத்துட்டு உள்ள போனியா? அவங்களோட ஆபீஸ்க்குள்ள வந்து உன் ரவுடிஸ் எல்லாம் காட்டுவேல. ஏய் போடா, ஏறா ஏறா. நீ முடிஞ்சா அமெரிக்கா போய் காட்றா பாக்கலாம். போடா. நீ இப்ப என் ஆபீஸ்ல வந்து ஆட்டம் போட்டது சின்ன பசங்க விளையாடுற விளையாட்டு. நீ இப்ப பண்ணது என் தலையில உள்ள 1000 முடியில ஒரு முடியில பாதி போன கணக்கு தான்டா. கேட்டியா? காஷ் மாமன கிறிஸ்டே, நீ ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்க. நீயே இந்த ஊர்க்காரன் இல்ல, நானும் இந்த ஊர்க்காரன் இல்ல. ஆனா இன்னையில இருந்து 3வது நாள் நான் அமெரிக்காவுக்கு போவேன். உனக்காக குழி தோண்டி வச்சிருக்கண்டா, அதுல நீ விழ மாட்ட. உன்னை நான் விழ வைப்பேன். உன்னால முடிஞ்சா உன் பவரை வச்சு என்ன தடுத்து பாடுறா. நீ எனக்காக கடைசியா ஒரு தடவை ஐ அம் வெயிட்டிங் சொல்றா, அதை கேட்டுட்டு போறேன் கிறிஸ்டி. வண்டியில யோ கூட்டு வாயா. நீ அமெரிக்காவுக்கு போவ, அவரை என்னமோ பண்ணுவேன்ல சொன்ன, இங்க இருந்து வெளியே போனாதான அதெல்லாம் முடியும் உனக்கு. இனிமே 6 மாசம் நீ வெளி உலகமே பார்க்க போறதுலடா. அப்படி பாத்துட்டா என் வேலையை நான் விட்டுறேன். எனக்கு ஹலோ கில்லர் சங்கர், எங்கடா இருக்கா? நீ யார்? முதல்ல சொல்ல. டேய் நான் தாண்டா வீவி. வீவியா? ஆமா. இந்த நம்பர் எது? இது என்னோட காசினோட நம்பர். நானும் அவரும் ஒரு ஆர்பர் ஸ்டேஷன்ல மீட் பண்ணோம். ஸ்டேஷன்ல எங்களை வந்து நீ ஜாமீன்ல எடுக்கணும். அத நான் பாத்துக்கிறேன். ஓ, நீ வரும்போது பசங்களையும் கூட்டிட்டு வரணும். அதையும் நான் பாத்துக்கிறேன். டேய் நேரத்தை கடத்தாம சீக்கிரமா வந்து சேரு. ஒரு 15 நிமிஷம் தான், நான் தோ வந்துடுறேன். ஆர்பர் ஸ்டேஷன். இது என்னோட பொது சேவைகள்ல ஒன்னு.
இவன் எப்படியே நம்மளை வெளியில எடுத்துடுவான். அம்மா உங்களை எதுக்கு போலீஸ் பிடிச்சாங்க? நீ யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேல்ல? இல்ல, நான் ரவுடித்தனமா இங்க சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒரு கூலிக்கார நம்மள போலீஸ்ல மாட்டி விட்டுட்டான். எனக்கு செக்யூரிட்டி அது இதுன்னு எதுவும் தேவையில்லை. ஆனா இங்க இருக்கிற எஸ்ஐ இருக்கானே வைஜு, அவனுக்கு நான் யாருன்னு ஒரு நாள் காட்டாம விட போறதில்ல. அவனை என்ன சார் விடுங்க விடுங்க, இது நம்ம இடம் தானே, இது நம்ம சார் தான்ப்பா. டேய் சொல்ற, எஸ் நீ இந்த சாரோட ஆளா? ஆமா சொல்லு. அப்படினா வா, எந்திரிச்சு வா வா வா. மெதுவா, நான் அப்பவே சொல்ல சார் நம்ம ஆளுன்னு. ஆஹா சார், ஏன் அடிக்கிறேன் சார்? ஆ ஆ ஓ எங்கிட்ட வேலை கட்டுறேன். சார் அவனை விட்டுருங்க சார், இனிமே தாங்க மாட்டான். My name is Advocate Killer Tangappan. அதுக்கு நீங்க புடிச்சு வச்சிருக்கிற பிவியையும் அவரோட பிரதரையும் நான் ஜாமீன்ல இருக்க வந்திருக்கேன். பிவியை நீங்க கொண்டு போலாம், ஆனா அவனை கொண்டு போக முடியாது. ஏன் அவனை கொண்டு போக முடியாது? அந்த கேஸ் வேற கேஸ், அவனை விட முடியாது. வை அவர் மேல போட்டிருக்க எஃப்ஐஆர் என்ன காட்டுங்க, நானும் பாக்குறேன். எஃப்ஐஆர் எல்லாம் போடவே இல்ல. இங்க பாருங்க மிஸ்டர் எஸ்ஐ, உங்க தலையில இருக்க வேண்டிய இந்த தொப்பி என்னைக்கு தலையில இருக்கும்னு ஆசை இருந்தா அவனை விட்டுருங்க. இல்லனா மேஜிஸ்ட்ரேட்ட நான் இங்க வர வைப்பேன். எங்க பாக்கணுமா? டேய் கூப்பிடுறா சார், கூப்பிடுறா. கேளுங்க சார், கேளுங்க சார். கில்லர் தங்கப்பன் டிஸ்ட்ரிக் ஜட்ஜோட ஹஸ்பண்ட். வேணா சார். அப்படினா ஓகே, என் வேலை முடிஞ்சதா சார்? சார் உட்காருங்க சார், சீக்கிரமா போய் ஒரு டீ வாங்கிட்டு வாயா சார், உட்காருங்க சார். நீங்க பிந்து மேடமோட ஹஸ்பண்ட்னு எனக்கு தெரியாம போச்சு. ஜாமீன்லாம் வேண்டாங்க, நான் இப்ப விட்டுறேன், நீங்க போய் அவங்கள கூட்டு வாங்க. உட்காருங்க உட்காருங்க. அப்புறம் மேடம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார், நீங்க பிந்து மேடமோட ஹஸ்பண்ட்னு. பாக்குறதுக்கு ஒரு லுக் இல்லைனாலும் நீங்க பயங்கர ஸ்மார்ட் இல்ல, கலக்குறீங்க சார். ஆமா கேஸ் எல்லாம் இருக்கா இல்லையா? ஓகே இன்ஸ்பெக்டர், நான் உங்களை கூட்டு போலாமா? தாராளமா கூட்டு போலாம் சார், எந்த பிரச்சனையும் இல்ல. ராஜி சார் செஞ்ச வேலைகள்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. பலன் கிடைக்கும். தேவையில்லாம தம்பி நீ ஒண்ணும் பயப்படாத, இது ஒரு சின்ன சீன் தான், நீ போய் உன் பொண்டாட்டி கவனி, நான் கிளம்பட்டுமா? ஓகே ஓகே, பாப்போம். தேங்க்யூ. அவங்க எப்படி ஏர்போர்ட் போவாங்க? நான் சில ஐடியாஸ் எல்லாம் சொல்றேன், அந்த மாதிரி செஞ்சா போதும்.
இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் கொடுக்கறதுனால தானே எல்லாரும் என்ன கில்லர் தங்கப்பன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அங்க வண்ணாட்டி ஜட்ஜா இருக்கிறதுனால தான் உங்க கேஸ் எல்லாம் ஜெயிக்குதுன்னு எல்லாருமே சொல்றாங்க. எங்களுக்கு தெரியும். ஆரா சீனா படாதீங்க. இவங்கிட்ட பேசாம இருக்க சொல்லு, இல்லனா வண்டில இறக்கி விட்டுருவேன். டேய் வாய கொஞ்சம் மூடிக்கிட்டு இருண்டா. இந்த நேரத்துல ஒரு காமெடி பண்ணா நல்லா இருக்கும்ல. சாம காமெடி. இந்த மாதிரி சப்ப காமெடி எல்லாம் பண்ணாத. என்ன ஷாம், நீ கதவு தர, நான் வந்திருக்கேன். சரி. ஏய் எதுக்கு அழுற? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. ஓகே ஓகே ஷாம், ஒண்ணு இல்ல. அழாத அழாத ஷாம், ஒண்ணு பிரச்சனை இல்ல. ஸ்டேஷன்ல வாஸ் ஒண்ணு இருந்தாரு. ஓகே, அவர்தான் என்ன ஜெயில இருந்து வெளியே கொண்டு வந்தாரு. புரியுதா? அவரே எதுக்கு ஸ்டேஷனுக்கு வந்தாரு? வாசு அண்ணா எஸ்ஐயோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே, ஏங்க நம்ம அந்த ஷாம சும்மா விட்டுற கூடாதுங்க. நம்மள சம்பந்தப்பட்ட எல்லாரையும் நீ அவன் விஷயத்தை எங்கிட்ட பேசாத. உன் வேலையை மட்டும் நீ பாரு. சாரிம்மா, இனிமே நீ சொல்ற மாதிரியே நான் செய்யறேன். ஓகேவா? சொல்லுங்க. டேய் நீ உடனே சீக்கிரம் வெளியில வா, நான் இப்ப கீழே தான் இருக்கேன். இதோ வர. ஏறு. ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனா? பீச்சில் ஒரு குழந்தைய நாயம் தூங்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம கப்பலில் வேலை பார்க்குறவங்க சொன்னாங்க. அப்போ பீச்சுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம். அப்புறம் நம்ம ரெண்டாவது மேட்டர் சக்ஸஸ் ஆயிடுச்சு. நீ கிறிஸ்டின் கூப்பிடு. ஏதாவது பிரச்சனை எடுப்போதுண்ணா? நீ காலையில் கூப்பிடுற, நீ கூப்பிட்டு உனக்கு தைரியம் இருந்தால் காலையில் வந்து பாடுறான்னு சொல்லு. உனக்காக நான் ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லு. ஃபோன் பண்ணால் போதும்ல? அது போதும், அதுக்கு மேல ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஹலோ. ஹலோ, என்ன ஜாலியா தூங்கிட்டு இருக்க போல இருக்கு. அவ பக்கத்துல இருந்து அவளை எழுப்புடா. ஏய் உனக்கு என்னடா வேணும்? எனக்கு ஒன்றும் வேண்டாம். உங்ககிட்ட அப்பவே சொன்னல, மூணாவது நாள் உன்னை நிச்சயமா குழியில விழ வைப்பேன்னு. அதுக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் பாக்கி இருக்க. அதுக்குள்ள நான் சொன்னது நடக்கும். மூணாவது நாள் காலையில 10 மணிக்கு எனக்கு ஃப்ளைட். அதனால உன்னால தடுக்க முடிஞ்சா என்னை தடுத்து பாடுறா. டேய் சும்மா கத்தாதடா. அந்த பிளடி ராஸ்கல சும்மா விட கூடாது. இந்த கொச்சி சிட்டியை விட்டு அவன் எப்படி ஏர்போர்ட்டுக்கு போறான்னு நான் பாக்குறேன். அவன் மட்டும் ஃப்ளைட் ஏறிட்டானே, நம்ம உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. நாளைக்கு காலையில பாரு அவன் தலையெழுத்து என்னன்னு. வைட் அண்ட் சி.
ஃப்ளாட்டுக்கு பல தடவை வந்து பார்த்தோம், ஆனால் நீங்கள் அங்கே இல்லை. டாமி, இப்படி ஆயிடுச்சேடா. என்னாச்சு? அவன் நம்மளை விட்டு போயிட்டானேடா. ஐயோ அண்ணே, இது அவனோட பழைய ஆளுண்ணே. என் செல்ல அண்ணே, இவன் இறந்து போனதை மறக்க அவன் வேற ஆளை செட் பண்றதுக்கு போயிருக்கான். எங்க அவன்? கூப்பிடு. சாப்பிட்றா. ஹலோ, சொல்லுங்கண்ணா. விஜய் என்னண்ணா? ஆ, ரெண்டு பேரும் கிடச்சிட்டாங்க, சாப்பிட்டுட்டு இருக்கான். நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் இங்கே தான் இருக்கேன். நம்ம பிளான் எல்லாமே செட் ஆயிடுச்சு. நாளைக்கு காலையில் நீ செய்ய வேண்டியதெல்லாம் செய். ராத்திரியே நான் நேரில் வரேன். ஓகே? ஓகேண்ணா, நைட் பார்க்கலாம். பாய். அந்த விவி ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கார்ல, நமக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு. ஆமாம், நமக்கு அவர் எந்த ஒரு சொந்தமும் இல்லை, ஆனாலும் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரு பாரு. நமக்கு விவி செய்கிற உதவிக்கு நாம் என்ன கைமாறு செய்ய போகிறோம்? அதுவும் கரெக்ட் தான். விவி நாளைக்கு நம்ம போகிற விஷயத்தை பற்றி என்ன சொன்னார்? எல்லாமே சஸ்பென்ஸ்னு அவர் சொல்கிறாரு. அப்படின்னா நாங்கள் சாப்பிட்டுட்டு பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். டேய், நாம் ஒரு சேஃபான இடத்துல இருக்கணும். என்ன நான் இப்படி பேசுகிறேன்? நாம் இருக்கிற இடத்த யாரும் பார்க்க முடியாது. அவனை பத்தி தெரியல உனக்கு? சிட்டி ஃபுல்லா அவனோட ஆளுங்க தான். அவனுங்களை ஏமாத்தி தான் இவனை கொண்டு போய் அங்க சேர்க்கணும். அப்படின்னா நாம என்ன பண்றது? வேலை அவ்வளவுதானா? அந்த பசங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க? சரிதான், என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. தலைவா, நம்ம தலையான ரொட்டி விஜய் இறக்கணும்னா அவன் வந்தானா எல்லாமே நாசமா போயிடும். கொஞ்சமா இருக்கியா? எங்க பாரத்துல பல மேல ஒருத்த கை வச்சுட்டான் நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு ராத்திரி எஸ்ஐ பிஜு அவன் பார்க்க போறான். இங்க பாரு, அவனை எதுவும் கொண்டுகின்னு போடுற போறான். ஐயா தலைவா, நம்ம ரொட்டி மாஸ் ஒரு ஜகஜால கில்லாடி, உங்களுக்கு தெரியாதா? கொன்னு போட்டுருவேண்டா. தலைவா, இது வெறும் கேஸ் தானே? யாரும் காரோட பத்தகத்தை வச்சிடாதீங்க. ஏண்டா, உங்க வீட்டில் கக்கூஸ் எதுவுமே இல்லையாடா? எங்கேயாவது போய் முடிக்க வேண்டியதானடா. ஏண்டா இந்த மாதிரி உயிரெடுக்கிறேன். ஐயோ, ரவுடியாமா ரவுடி. ஏய், வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து, 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 நிறுத்து. என்னடா அண்ணே? அது அண்ணே. ஏய், என்னடா வேணும் உங்களுக்கு? எங்க சார், ரெண்டு லவ் பேர்ட்ஸ் ஒண்ணா கிளம்பிட்டீங்க. உங்க அதிகாரத்தை வச்சு நீங்க விவி அடிச்சிட்டீங்க. ஆனா இது எங்க ஏரியா, இங்க இருந்து நீங்க வாங்கிட்டு தான் போவீங்க. அப்படின்னா என் மேல கை வச்சு பாரு அண்ணே. இந்தாங்கண்ணே. என்னடா, என்ன அடிக்கணுமா உனக்கு? அடிக்கணுமா? டேய் ரொட்டி, போட, ஒழுங்கா போயிடு. டைலாக் பேசணும்னு வையேன், என் கையால நீ வாங்குவ. டேய் ரொட்டி, என்ன அடிக்க வச்சிட்டல்ல? அதுக்கு என்னடா பண்ண போற? ப்ளீஸ், இது யாருக்கிட்டையும் சொல்லிடாத, ரொம்ப அவமானமா போயிடும். போலீஸ்காரன் அடிச்சான்னு தெரிஞ்ச ஊர்ல ஒருத்த கூட சொல்ல மாட்டேன். இந்த ரொட்டியை நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் போனா சரி? கண்டிப்பா. பாப்பா பா, கிளம்பு கிளம்பு போ. ஏய், நீ இன்னுமா ரெடி ஆகல? யோ, ஏய் சீக்கிரம் நான் ரெடி ஆகும், டைம் ஆகுது. வா வா போ. ஒரு நிமிஷம். என்ன, கல்யாணத்துக்கு போறோம்? அவ்வளவுதான் முடிஞ்சது. இந்த படி
ஷூட் டைமாச்சு, வா 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 வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் ஆகட்டும் வா. டேய் டாமி எங்க? அவன் கீழே போயிருக்கான். தலைய பாரு. வா வா வா, டைம் ஆச்சு வா, சீக்கிரம் வாடா. அண்ணா இது உள்ள வச்சிருங்க. டாமி ஒரு ஒரு வாரம் பாத்துக்கங்க, நான் அவனை கூட்டி போயிடுறேன். ஏய் அதெல்லாம் பரவாயில்ல, கூல் மேன். அண்ணா அவனை பிரிஞ்சு போறதுல ரொம்ப வருத்தமா இருக்கு. உங்களுக்கு கஷ்டம் கொடுத்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. கண்ணே எங்களை பத்தி உனக்கு நல்லா தெரியல, பாசம் காட்டினா உயிரை கூட கொடுப்பாங்க. நீ போய் உருப்படுற வழிய பாரு. சீக்கிரம் வா, ஏறு ஏறு சீக்கிரம் போப்பா, டைம் ஆகுது இல்ல. ஹலோ அண்ணா கிளம்பிட்டோம். வண்டி நிறுத்துங்க. என்ன வந்தனா? ஐயோ ஷாம், என் செயினை நான் ஃப்ளாட்லயே வச்சிட்டு வந்தேன். ஐயோ இந்த நேரத்துல போய் இப்படி. சாரி ஷாம். அண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இது வந்துறேன். சீக்கிரமா நான் சொன்ன இடத்துக்கு வர சொல்லு, அங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எம்ஜி ரோடு லெப்ட்க்கு வா. ஆ ஓகே. Thank you.
அட பேசுறது கேக்குதா? ஆ அண்ணா சொல்லுங்க. அங்க ஒரு பிரிட்ஜ் இருக்கும், அதுக்கு கீழ் பக்கமா ஓடி வந்துரு. அது பக்கத்துல ஒரு காலேஜ் இருக்கு, அந்த வழியா வந்து சேர்ந்துரு. நான் வந்துடுறேன், நான் பாத்துக்கிறேன். அங்க இருந்து ரைட் எடு. ரைட் எடு, அங்க நம்ம கில்லர் வக்கீல் இருப்பாரு. கார்ல பா, தம்பி பைக்ல வரட்டும், எல்லாம் ரெடியா இருக்கு. சரியா, கவலைப்படாத. ஏய் வண்டி எடு. ஆ வா வா வா. ஏய் சீக்கிரம் சீக்கிரம் வா, பாத்து போ. ஆ ஏய் நீ வண்டி ஏறா, வண்டி ஏறா. ஏய் நீ இப்படியே லெஃப்ட்ல போயிடு, நான் சொல்ல மாதிரியே செய்ய. வேக வா, பாத்து போ. விஜய் எங்க? இன்னும் வரல. வரலையா? வாடா வா. உங்களுக்காக நான் இத கூட செய்யலனா இல்லனா நான் எப்படி உங்க செலக்குட்டி ஆவேன்?
வாசுனா. ஹாய் குட்டி. ஹாய் சிஸ்டர். ஹாய். உனக்கு இப்போவும் தோணுதாடா நீ ஃப்ளைட் ஏறிடுவேன்னு? ஏன்டா இப்படி கமெடி பண்ணுறீங்க? நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா கண்டிப்பாக இங்கேருந்து போகவும் செய்வேன். உங்ககிட்ட நான் அன்னைக்கே சொன்னேன், இன்னிலேருந்து மூணாவது நாள் நீ குழியில் விழுவேன்னு. அந்த சஸ்பென்ஸ் என்னன்னு தெரியணும்னா நீ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பாரு. ஆள் தெரியாம வந்து மோதிக்கிட்டு இருக்க. இந்த செகண்ட் வரைக்கும் நீ வில்லன், நான் ஹீரோவா இருந்த. ஆனா இப்போல இருந்து நீ ஹீரோ, நான் வில்லன்டா. 6 மாசத்துக்கு அப்புறம் நான் இங்க வரும்போது எனக்கு ஒரு வில்லனா நீ இங்க இருக்கணும். இது இந்த ஊர் பசங்களோட ஸ்டைல்ரா. என்னன்னா கரெக்டான. இதுக்கு மேல இந்த தம்பி கிட்டயோ இல்ல என் பாப்பா கிட்டயோ உன் வேலையை காட்டுன, அப்புறம் என்னோட இன்னொரு பக்கத்தை நீ பார்க்க வேண்டி வரும். இந்த சின்ன பசங்கிட்ட எல்லாம் நீ எதுக்கு? வா, ஏய் போய் பெரிய மீச விளையாடுறா, ரெண்டு பேருக்கு வித்தியாசம் தெரியல. மறந்து ஓடிட்டான். ஓகேண்ணா. கண்டிப்பா நான் ஏத்தி விட்டுறேன்.